இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் இலையை தான் போட்டிருக்கோம். என்னடா இந்த குட்டி சாப்பிட்றதுனால பட்டை சோம்பு எதுவுமே போட போகிறதில்ல. இந்த ஒரு இலை போடுறேன், வந்துட்டேன் கரம் மசாலா பொடி தான் போட போகிறேன், புதினா, கொத்தமல்லி கீரை. வரேன் இல்லை அம்மா இங்கே அழுத்தி கட்டி நிற்கிறேன். தக்காளி மஷ்ரூம் இப்போ நம்ம டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இந்த புலாவு ரொம்ப சிம்பிளான ஒரு இதுவும். ஸோ இந்த மஷ்ரூமும் தக்காளியும் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், குட்டீஸ் சாப்பிட்றதுனால குறவாக தான் போடுறேன். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, ஜீரக பொடி. ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 1 மினிட் வந்து சாட்டே ஆகட்டும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம். இப்போ இதிலே வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஊற வச்சுருக்கேன், நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேன் அந்த அரிசி, பாஸ்மதி ரைஸு 1 கப் பாஸ்மதி ரைஸ், அதுக்கு வந்து 1 கப் தேங்காய் பால், அதுக்கப்புறம் 1 கப் வந்து தண்ணி. ஸோ இது வந்து குட்டீஸ் சாப்பிட்றதுனால நான் ரொம்ப பொல பொலான்லாம் வைக்கல, கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்ல வெந்து இருக்கிற மாதிரி தான் வைக்கிறேன். இந்த தேங்காய் பால் சாதம் கொஞ்சம் வெந்து இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது கொதி வரட்டும் இப்போ. ஸோ இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. ஸோ இந்த புலாவு கூட வந்து ஒரு சிம்பிள் வெண்டைக்காய் ஃப்ரை வந்து பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சேன், ஆனால் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெண்டைக்காவை கட் பண்ணி அதில் உப்பு, சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடலை மாவு, அதுக்கப்புறம் ஒன்று அரிசி மாவு போடலாம் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது உங்களுக்கு. இதை டக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வேணா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க, தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிடுங்க. செஞ்சு பாருங்க, இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை இப்போ வந்து இது ரொம்பலாம் இல்லை, லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துடுறேன். ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆயாச்சு, இதை எடுத்துடலாம். நல்லா வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ண பிளேட்டில் போட்டுருங்க. ஓகே, இங்கே போட்டால் இங்கெல்லாமும் போட்டு. ஓகே, ஸோ நம்மளோட கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு 2 விசில் வச்சேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட்ற வேண்டிதான், குட்டீஸ்க்கு பயங்கர பசியாக இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, சமையாட்டு டின்னர் வந்து ரெடி ஆயிடுச்சு, சுட இருக்குது. ஸோ இது நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை. ஓகே, ஸோ இது கூட வந்து ரைத்தா ஏதாவது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.